பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறேன் ராஜா ஆவியானவரே நான் கொடுக்க போற செய்தி பாடல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆவியானவரே என்னை மறைச்சுக்கங்க நீங்க வெளிப்படுங்க ராஜா தகப்பனே வசனங்கள் எனக்கு சொல்லித்தாங்க மீதியான நேரம் முழுதையும் பொறுப்பெடுத்துக்கோங்க இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயடிகே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கர்த்தருக்குள்ள கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் தேவன் உன்னை நடத்திடுவா கலங்காதே கலங்காதே அன்பான தேவன் உன்னை நடத்திடுவா தேவன் உன்னை நடத்திடுவார் அற்புதம் உனக்கு செய்திடுவார் அதிசயமாய் உன்னை நடத்திடுவார் கலங்காதே கலங்காதே அன்பான தேவன் உன்னை நடத்திடுவார் Thank you.
தேவன் உன்னை நடத்திடுவார் கலங்காதே கலங்காதே அன்பான தேவன் உன்னை நடத்திடுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும் நான் வந்து சொன்னபடி கர்த்தருக்குள்ள நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் இதுதான் இன்னைக்குரிய செய்தி அதாவது கர்த்தருக்குள்ள நம்ம கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும் நமக்கு கலக்கம் வரும் பயம் வரும் ஐயோ ஒரு பிரச்சனை எடுத்துட்டா இது என்னமா முடியுமோ இது எப்படி முடியுமோ நமக்கு வியாதி வந்துட்டே இது என்னமா முடியுமோ ஐயோ என் பிள்ளை படிக்க போயிருக்கான் என்னமா முடியுமோ அவன் அங்கே தூரத்தில் வேலை பார்க்கானே எப்படி அப்படின்னு சொல்லி பல கலக்கங்கள் நமக்கு வரும் பல பயம் வரும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பயப்படாமலும் கலங்காமலும் நீங்கள் இருங்க எவ்வளவோ இந்த உலகம் போகிற போக்கை பார்க்கும்போது மனுஷனுக்கு நிறைய கலக்கம் வரும் என்ன என்ன நடக்குமோ எப்போ பார்த்தாலும் மரண செய்தி தானே கேட்குறோம் என்ன நடக்க போகுதோ என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்களா ஆண்டவர் சொல்கிறாங்க நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அதாவது மத வந்து என்னென்னா உபாகம் ஒன்று உபாகமாம் ஒன்று 21 கர்த்தர் சொன்னபடியே நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நீ சுதந்தரித்து கொள் ஆண்டவர் சொன்னாங்க உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நீ சுதந்தரிச்சுக்க நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்கன்னு சொல்லி மோசே சொல்கிறான் அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட புதுசாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது இந்த இஸ்ரேல் மக்கள் போகிறாங்கல்ல கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க அவங்களுக்கு என்ன என்ன நடக்குமோ ஐயோ எப்படி அவங்க மக்கள் நம்மளை வச்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்கல்ல கலங்குவாங்கல்ல அதான் கர்த்தர் சொல்கிறாங்க நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அந்த தேசத்தை சுதந்திரிச்சுக்கங்க ஏன்னா ஆண்டவர் தானே உங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதை சுதந்திரிச்சுக்கங்க நீங்கள் பயப்படாதீங்க அது மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் இருக்கோம் திடீர்னு ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி நீங்கள் போகிறீங்க அல்லது வேலைக்கு புதுசாக வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது காரணம் கர்த்தர் வந்து நம்ம கூட இருக்காங்க தெரியுதா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கலக்கமும் பயமும் நமக்கு தேவையில்லை யோசுவா 8:1 கர்த்தர் சொல்கிறாங்க யோசுவாவை நோக்கி யோசுவாவே நீ கலங்காமலும் பயப்படாமலும் யுத்த ஜனங்களை கூட்டி கொண்டு ஆயி பட்டணத்துக்கு போ நான் வந்து அந்த ஆயி மக்களையும் அந்த ஜனங்கள் அந்த ராஜாக்கள் அப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு தருவேன் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு யோசுவாவிட்ட கத்த சொல்கிறாங்க முதல்ல வந்து யோசுவா ரொம்ப பயந்துட்டான் யோசுவா 7 நீங்கள் பார்ப்பீங்க அதாவது இஸ்ரேல் மக்கள் வந்து பாவம் செஞ்சிட்டாங்க அப்படி தானே அதனால் அந்த மக்கள் விழுந்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கல அப்போ யோசுவா விழுந்து கிடந்தான் அப்போ கர்த்தர் சொன்னாங்க யோசுவாவே நீ விழுந்து கிடக்கிறது என்ன உங்கள் இதில் உங்கள் இஸ்ரேல் இல்லை ஒருத்தன் வந்து பாவம் செஞ்சுருக்கான் நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சுட்டான் அந்த சாபத்தீடான பொருளை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ கர்த்தர் வந்து அவனுக்கு ஐடியா கொடுக்காங்க யோசுவாவுக்கு அதுபடி யோசுவா செஞ்சாங்க கடைசியில் அவங்க அவங்களெலாம் பிடிச்சி யார் ஆகான் அவன் குடும்பம் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஆகோர் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் கற்குவியலை அவங்க மேலே குவிச்சிட்டாங்க இதனால் இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப பயம் நமக்கு என்ன நேரிடுமோ நமக்கு என்னமாய் முடியுமோ என்று பயம் அதான் யோசுவா என்ன சொன்னான்னா கர்த்தர் சொன்னாங்க இனி நீ பயப்படாத உன் யுத்த ஜனங்களை கூட்டிகிட்டு போ நான் உன் கூட இருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆயி பட்டணத்தை எல்லாம் உங்ககிட்ட தாரேன் என்ன அவங்க ஜனம்
அந்த ராஜா ஆடு மாடு எல்லாத்தையும் உங்கட்ட கொடுக்கேன் நீ பயப்படாத அப்படினு யோசுவாவுட்ட சொன்னாங்க அதே மாதிரி யோசுவா 10:25 ல யோசுவா சொன்னா நீ ஜனங்களை நோக்கி சொன்னா ஜனங்களே நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் வந்து உங்களுக்கு எவ்வளவு உங்க சத்துருக்களுக்கு செய்ததை நீங்க பாருங்க நீங்க எத குறிச்சோ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படினு யோசுவா சொன்னா ஜனங்களை நோக்கி புரியதா அப்போ கர்த்தர் வந்து எவ்வளவு தூரம் அவங்களை வந்து வழிநடத்துறாங்க பாத்தீங்களா கர்த்தர் வந்து எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க என்ன அதான் நம்மள பார்த்து சொல்றாங்க நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஏன் கலங்குறீங்க அப்படினு கர்த்தர் கேட்காங்க ஏசாயா 44:8 ல நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு அக்காலம் முதற்கொண்டு உன்னை நான் நடத்தி வந்தல அதற்கு நீங்க தானே சாட்சிகள் என்னை தவிர வேற தேவன் இல்லை வேறொரு கண்மலையும் உண்டோ வேறொரு கண்மலையும் இல்லையே என்னை தவிர தேவன் இல்லை வேறொரு கண்மலையும் இல்லையே அப்படினு அவங்க கர்த்தர் சொல்றாங்க நீங்க எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க ஐயா கலங்காதீங்க ஐயா ना उंगले अंद कालत्तिल अंदे इंद काल वरेक्कु उंगले ना नडत्तिट्टु वंदने नींग अदुक्कु साक्षिगळा इरुक्कींगल्ल एन्नै तवर वेरे देवन उंगलुक्कु इल्ल वेंडाम एन्नै तवर वेरे देवन उंगलुक्कु वेंडाम वेर ओरु कण्मलैयुम इल्लैये यारैयुम वणंगिरादींग अन्निय देवर्गळ सेवियादींग अवंगळ पणिंदु कोळ्ळादींग अवंगळुक्कु भयप्पडादींग अप्पडिनु सोल्लिट्टु कर्त्तर सोल्रांगा नान दान उंगलुक्कु देवन इप्पो நம்ம பிறந்ததில இருந்து இவ்ளோ நாள் வரைக்கும் நம்மள நடத்திட்டு வர்றாங்கல அப்போ அவங்க எவ்ளோ பெரிய தேவன் அப்ப நம்ம தான் அவங்களுக்கு சாட்சியா இருக்கணும் எதை குறிச்சு நம்ம கலங்க கூடாது பயப்பட கூடாது பிரியமானவங்களே பிரச்சனை உங்களுக்கு மலை போல வரலாம் என்ன உங்களுக்கு அடுத்த கால இந்த பின்வச்ச கால எப்படி முன் வைக்க அப்படினு சொல்லி நீங்க யோசிச்சிட்டு இருக்கலாம் பிரியமானவங்களே கலங்கிட்டு இருக்கலாம் இந்த இடத்துல நான் எப்படி இறங்க இந்த காரியத்துல நான் எப்படி இறங்க என்று சொல்லி நீங்க பயப்படுறீங்களா கலங்கறீங்களா ஆண்டவர் சொன்னாங்க நீ பயப்படாத கலங்காத அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நான் உன்னை நடத்திட்டு வந்திருக்கல்ல ஏன் நீ பயப்படுறீங்க ஏன் கலங்கறீங்க அப்படினு கர்த்தர் கேட்காங்க ஏசாயா 51:7 நீதியை அறிந்தவர்களே இருதயத்தை வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே நீங்க அவங்க வார்த்தைகளுக்கு அவங்க நிந்தைகளுக்கு நீங்க பயப்படாமலும் அவங்க தூஷணங்களுக்கு நீங்க கலங்காமலும் இருங்க உங்களை எத்தனையோ பேர் உங்களை தூஷிக்கலாம் உங்களை நிந்திக்கலாம் உங்களை என்னவோ நானால உங்களை வந்து ரொம்ப தரம குறைவா உங்களை பேசலாம் பிரியமானவங்களே ஆண்டவர் என்ன சொல்றாங்க நீதியை அறிந்தவர்களே நீங்க நீதி நியாயத்தோட நீங்க இருக்கீங்கல்ல நீதி நியாயத்தோட தான நீங்க இருக்கீங்க நீதி அறிஞ்சிருக்கீங்கல உங்களுக்கு நீதினா என்னன்னு தெரியும்ல இதயம்னா அந்த வேதனா என்னன்னு தெரியும்ல வேதத்தை இதயத்தில் பதித்தவர்களே மனுஷங்களுடைய நிந்தனைக்கு நீங்க பயப்படாமலும் அவர்களை தூஷணங்களால் நீங்கள் கலங்காமலும் இருங்கள் யார் உங்களை தூஷிக்கங்களா கவலை கலங்காதீங்க யார் உங்களை நிந்திக்கங்களா பயப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாங்க தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் பழி வாங்குவது எனக்குரியது நான் தான் பதில் செய்வேன் தீமையோடு நீங்க எதிர்த்து நிக்காதீங்க அப்படினு கர்த்தர் சொல்றாங்கல்ல அப்போ நம்ம எதை குறிச்சும் நம்ம கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அத ஆண்டவர் சொல்றாங்க நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க ரெண்டு நாளாகமம் 32:7 என்ன சொல்கிறது தெரியுமா மனுபுத்திரனே நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அசீரிய ராஜா கூட்டத்திற்கு நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இது யார் சொன்னாங்கன்னா எசேக்கியா ராஜா வந்து அவங்களே அந்த இஸ்ரேல் மக்களை வந்து இந்த அசீரியர்கள் வந்து ராஜா எழுத்து வரும்போது அவன் சொல்றான் நீங்க வந்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க
ऐरा आना पी कल कलंगादी भयपड़ी पाक नमोडव अधिकम नो अलियाचा तावी नैचा कोलिया पक ना नैचा कड़स विलिया इसी पक रेल ना इवंबा भयपड़ा यार इस्रेल मकलना अदा इस नहींोड़वे पार्क नमोडव अधिक कारण नमोड कर्त असिरियर विना इस्रेल मकल वो भयपल कलंगल देवने अधिकमा कूपटा अंत असिरियर विना अगर लक्षर अंत तूद अलीटा वटिपोटा अगर से पटादा और वे निकल पक नूर पेर पक या सिपारस नवारस आर अभी नैक्री नमक सिपारस यारेमा कर्त अगर उयोड़ अगर मारादा ना मुंदर पिंदर उयरुला ना आदि मंद अलवा उमेगामा सोलरा अब कर्तर नाम ऐयपन कलंगण नमक आयरम पे उन्न मुटी पट मट जो पड़ूंगना जो पड़ा कर्त नम्बे जपते वह केपा कंपा केपा यद कुछ भयपूा कलंगकूड़ा आंडवर अलग भयपड़ी कलंगादी इसेकिया इसेकियल रेडाव अधिकार आराव वसनम मनुपुत्रने नेरिंचिल्गलकुल्लु मुल्लुगलकुल्लु नी तंगी इरुंदालु तेल्गलकुल्ला नी वासमा इरुंदालु वार्ते भयपड़ों मुखत् कलंगामलों अगर कलग वेटार इसकना मनुपुत्रने वो नेरिंचिल्गलकुल्लु मुल्लुगलकुल्लु तंगी इरुंदालु तेल्गलकुल्ला नी वासमा इरुंदालु वार्ते भयपड़ों अगर मुखत् कलंगामलों अगर कलग विटा सर और वे उलगोंपोल कुटा अलग नेरिंजल मुल्लुगलकुल नम्बर नेरिंजल मुल्लुगलकुलमा तेल कुटपोल नम्बर कुटा आंटोर चलरा नहीं भयपड़ों कलंगामलों ना उड़े कारण कलग विट अच्छी नम्ब कवलपड़ अवश्यम इले अब आंडवर चलरा एप्पर सून सब वीडियो नहीं पक ने पोंडाटिया और पक मरम मामिया और पक माम और पक नातनार अभी वाणुन इष्ट इष्ट अब 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 अदा वेद अबड़ी नेरिंजिल मुल्लुगलकुल्ला आना भयपड़ा कलंगाम आंडवर मट कटे पिछड़ी मटी पक मुल मुल युद्ध पड़ा कर्तर वो पक सपा इन एंतु सर नेरिंजिल मुल्लु सर असक मुड़ा वेद कर्तर पक्ष मुनबड़ा कर्तर मुनबा ना असकन आंडवर नम पकड़ आंडवर नमक मनकन नम असकट इरेमिया इरेमिया अंपत्ोरा अधिकार आराव वसन नहीं मनुपुत्रने नहीं वो इन सेना यद कुछ कलगा
பயப்படக்கூடாது ஒரு வருஷத்துல அதாவது உனக்கு கேட்கப்படும் செய்தியை குறித்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும் ஒரு வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்படும் மறு வருஷத்துல வேறொரு செய்தி கேட்கப்படும் தெரியதா அத குறித்து நீ கவலைப்படக்கூடாது அது மாதிரி அந்த தேசம் வந்து கொடுமையால நிறைஞ்சிருக்கு ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான் அப்படின்னு இறைமையால் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம உலகத்தை எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு போன வருஷம் ஒரு செய்தி கேட்டோம் அப்படி தானம்மா அந்த கொரோனா ஒன்றாவது அலை வந்ததுன்னாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது அலை வந்ததுங்காங்க இப்போ மூணாவது அலையும் வந்துட்டு இருந்தாங்க இப்போ ஒமேக்ரான் வருதுங்காங்க அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்டோம் அதுக்கடுத்த வருஷத்தில் அடுத்த செய்தி நம்ம கேட்டுட்டோம் இனி அதுக்கடுத்த வருஷத்தில் நம்ம என்ன செய்தி கேட்க போகிறோமோ அதை குறித்து வேதத்தில் என்ன சொன்னால் நீ வந்து கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க தேசத்தில் கொடுமை உண்டாகும் இன்னும் தேசத்தில் கொடுமை உண்டாகுமா அம்மா பஞ்சம் வரும் குடிக்க தண்ணி இருக்காது சாப்பிட்றதுக்கு தண்ணி சாப்பாடு இருக்காது மனுஷன் பிடிச்சி திம்பான் இன்னும் அந்த ஆப்பிரிக்காவெல்லாம் பிடிச்சி திங்காங்கல்ல ஒருத்தர் ஒரு சில இடத்துல அப்படி தான் திங்காங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு கூட ஆகாரம் இருக்காது அப்புறம் வந்து வேலை கிடைக்காது வேலையில்லா திண்டாட்டம் வந்துடும் கொடுமை போட்டி பொறாம ஏற்படும் அவன் ஏன் வாழ்கிறான் இவன் ஏன் வாழ்கிறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க என்ன அதான் கொடுமை கொடுமைங்கிறது அதான் வீட்டில் சந்தோஷம் இருக்க கூட இருக்காது அப்புறம் தெருவில் சந்தோஷம் இருக்காது அப்புறம் வந்து மாவட்டம் வட்டாரங்களில் சந்தோஷம் இருக்காது நாட்டில் சந்தோஷம் இருக்காது என்ன கொடுமை உண்டாகணும் ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் இந்த மியான்மர் நாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அங்கே ரொம்ப கொடுமை தான் இப்போ நடக்கு அங்கே முதல்ல வந்து ஜனநாயக ஆட்சி நடந்தது இப்போ அந்த ஜனநாயக ஆட்சியை கலைச்சிட்டு இந்த இவன் இராணுவக்காரன் நான் தான் இங்கே அதிபன்னு அவனே உட்காந்துக்கிட்டான் இதுதான் ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருமானு அர்த்தம் இப்படி எத்தனை இடங்களில் நடக்கு இப்போ மியான்மர் நாட்டில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம் எங்கே பார்த்தாலும் குண்டு சத்தம் கேட்கு எங்கே பார்த்தாலும் போர் மக்கள் சாகுறாங்க இந்தியர்கள்ங்கிறது 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மியான்மர் நாட்டில் கொடுமை நடக்கு ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வந்துக்கிட்டு இருக்கான் ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சரி என்ன வந்தால் என்ன பயப்படாதீங்க கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் கர்த்தா நம்ம கூட இருக்காங்கல்ல இன்னும் வந்து எசேக்கியல் 3:9 உன் நெத்திய நான் வந்து வஜ்ரக்கல்லை போல ஆக்கினேன் வஜ்ரக்கல்லை போல ஆக்கினேன் கண்மலையை போல கண்மலையை பார்க்கலும் கெட்டி ஆக்கினேன் நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு கெட்டி அதாவது வஜ்ரக்கல்ல போல உங்கள் நெத்தியை நான் வச்சுருக்கேன் கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கினேன் அப்போ நீ எதை குறித்து கவலைப்படக்கூடாது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும் நான் உன்னை கெட்டியாக்கிட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தால் என்ன என்ன போர் வந்தால் என்ன என்ன வியாதி வந்தால் என்ன என்ன வைரஸ் வந்தால் என்ன எந்த மரணம் வந்தால் என்ன நீ அசையக்கூடாது காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்காங்க கர்த்தர் தான் சொன்னாங்க சொல்கிறாங்க உன் நெத்தியை நான் வந்து வஜ்ரக்கல்லை போல் நான் மாற்றிட்டேன் கண்மலையை பார்க்கல நான் கெட்டி ஆக்கிட்டேன் அதனால் நீ என்ன செய்யாத கலங்காமலும் பயப்படாமலும் இரு எதை குறித்து நம்ம கலங்கணும் என்ன வந்தால் என்ன யார் உங்களை என்ன சொன்னால் என்ன நீங்கள் அசையாதீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்காங்கல்ல ஆண்டவர் என்ன சொன்னாங்க ஆண்டவரை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன துக்கம் வந்தாலும் அது வந்து பெருசாக தெரியாது தெரியுமா பிரியமானவங்களே அதான் எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அப்படின்னு எத்தனை இடத்துல சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த தேசத்தில் என்னென்னலாம் நடக்கு பார்த்தீங்களா எத்தனை மரணங்கள் சுனாமியால் எத்தனை மரணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் 2005 சுனாமியால் 6000 பேர் செத்துட்டாங்கன்னாங்க ஆண்டவர் உன்னையும் என்னையும் கிருபையாக வச்சுருக்காங்கல்ல அப்போ நீங்கள் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் நமக்கு சுனாமியாக வந்தது மற்றவர்களை வாரிக்கொண்டு போனதே அப்போது கர்த்தர் வந்து நம்மளை எதுக்கோ வச்சுருக்காங்க என்ன செய்தி கேட்டாலும் பரவாயில்ல நம்ம கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது
அதாவது இன்னும் என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா 1 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் நீதி நிமித்தம் நீ பாடுபட்டால் பாக்கியவானா இருப்பீங்க அவர்கள் அவர்களுக்கு நீங்க பயப்படாமலும் அவர்கள் பயமுறுத்துதலுக்கு நீங்க கலங்காமலும் இருங்க கலங்காமலும் இருந்து அதாவது நீதி நிமித்தம் ஒருவே நீங்க நீதியா நடக்கீங்க இந்த உலகத்துல அப்ப உங்களை பாடுபடுத்துறாங்களா உங்களை துன்பப்படுத்துறாங்களா ஆண்டவரை தேடுறீங்க ஆண்டவரை வணங்கறீங்க பிசாச வணங்கல ஆண்டவர தான் வணங்கறீங்க அதாவது யாருக்கும் தெரியாம முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்க அப்படினு சொல்லி உங்களை வந்து வேதனை படுத்துறாங்களா அதுக்கு சந்தோஷமா இருங்க அப்படினு பவுல் சொல்றார் பேதுரு நீங்க அத குறித்து கவலைப்படாதீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க நீங்க பாக்கியவானா இருப்பீங்க நமக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்துல இருக்கு அதனால அத குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல யோவான் 14:27 நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வச்சிட்டு போறேன் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வச்சிட்டு போறேன் அப்படின ஆண்டவர் சொன்னாங்க உங்க இதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாகன்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரியமானவர்களே இந்த வசனம் எல்லா வசனத்தையும் நீங்க சொல்லி பாருங்க ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு வச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா மனுஷன் தரக்கூடிய சமாதானம் இல்லை இது உலகம் தரக்கூடாத சமாதானம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆண்டவர் தேடும் போது நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருக்கு மகிமையும் கனம் வல்லமையும் உண்டாகட்டும் ஜபம் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே எசப்பா நீங்கள் நல்ல வசனம் கொடுத்தீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் யாரும் எதை குறித்தும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ராஜா அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தாங்க ஆண்டவரே இந்த ஜேற்றுக்கு நிறுவனத்தை ஆண்டவரே நடத்துகிற ஐயா அம்மா எல்லாரையும் பிள்ளைங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க இதில் பணிபுரிவுறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க தவப்பனே அவங்களுக்கு நல்ல ஆண்டவரை உங்களை அறியக்கூடிய நல்ல ஒரு அறிவை கொடுங்க உணர்வுல இருதயத்தை நீங்கள் தரணும் தவப்பனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள்லேருந்தும் அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க கைவலை கழுத்து வலி முட்டு வலி மூட்டு வலி ப்ரெஷர் சுகர் நரம்பு வலி ஆண்டவரே இன்னும் முதுகில் இருக்கக்கூடிய வலிகள் ஆண்டவரே இன்னும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வலிகள் ஆண்டவரே அதிலெல்லாம் இருந்து நீங்கள் விடுதலையை கொடுக்கணும் ராஜா தவப்பனே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுங்க ராஜா ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க வாலிபங்க வயசானவங்க எல்லாரும் மனந்திருமணம் இயேசுவாரியனும் ரட்சிக்கப்படணும் இந்த உலகம் முழுவதும் 700 கோடி மக்களும் இயேசுவாரியனும் ரட்சிக்கப்படணும் மனந்திருமணம் ஐயா ஆண்டவரே எல்லாரும் ஏனோத்தானோன்னு வாழ்ந்துட்டுருக்காங்களே இதுலேருந்து விடுதலை கொடுங்க விக்கிரகத்துலேருந்து எங்களுக்கு விக்கிரகத்தை நாங்கள் வணங்கக்கூடாது எழுப்புதல் வரணும் உலகத்தில் எழுப்புதல் வரணும் ராஜா புறஜாதி மக்கள் ஆர்சி மக்கள் எல்லாரும் சிஎஸ்ஐ மக்கள் எல்லா மக்களிடையே எழுப்புதல் வரணும் ஆண்டவரே எழுப்புதலின் அக்கினியை போட வந்தே அது இப்போதே பற்றி எரிகிறேன்னு சொன்னீங்களே எழுப்புதலின் அக்கினியை நீங்கள் போடுங்க மழையில்லாத இடத்துக்கு மழையை கொடுங்க புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்க மியான்மர் நாட்டில் எவ்வளவோ மக்கள் கொடுமைப்படுறாங்களே அதுலேருந்து விடுதலையை கொடுங்க ஐயா ஆண்டவரே இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி மலரட்டும் இந்த இராணுவ ஆட்சி ஒளியட்டும் ஜனநாயக ஆட்சி மலரட்டும் ஆண்டவரே அந்த தேசம் செழிச்சிருக்கட்டும் ஐயா இயேசப்பாவை தேடட்டும் கர்த்தாவை உங்களை தேடட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மற்ற சிலைகளெல்லாம் வணங்குறத அவங்க விட்டுட்டும் தேவனை மாத்திரம் அவங்க தேடட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஆண்டவரே அந்த அந்த நாட்டில் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி வேதனையோடு இருக்காங்க அவங்களுக்கு அதுலேருந்து விடுதலையை கொடுங்க நம்ம இந்தியா அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளையும் அப்படி இன்னும் என்ன வியாதி வரப்போதோன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்காங்க அதுலேருந்து இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுங்க எஸ்எப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது எங்களுக்கு என்ன வியாதி வரப்போதே நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும் நித்திய சமாதானத்தை எங்களுக்கு தரணும் நித்திய ஜீவனை எங்களுக்கு தரணும் ராஜா ஆண்டவரே நீங்கள் உயிரோடு இருக்கீங்க ஆண்டவரே அதை எல்லாரும் கண்டுகொள்ளணும்
எல்லாரும் கண்டகுளம் ராஜா மீதியான நேரம் முழுதையும் பொறுப்படுத்துக்கங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கே மகிமையும் கனம் வல்லமையும் உண்டாகட்டும் தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராங்க ஆமேன்